இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா பரிசோதனை சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகளை அதிகரிக்க வேண்டும் முதல்வர் நாராயணசாமி கோரிக்கை. உதவித்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் சமூக நலத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கஞ்சி காய்ச்சல் போராட்டம். இனி விரிவான செய்திகள். பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கொரோனா நோய் தொற்றை கண்டறிய உமிழ்நீர் பரிசோதனை நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று தற்போது அதிகரித்து வருகின்றது. 100க்கு கீழே தொற்று பரவி வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக 100க்கும் மேற்பட்டோருக்கே தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதிக்கு மேல் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி சட்டப்பேரவையில் கலந்து கொண்ட கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபாலுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் சட்டப்பேரவை கூட்ட அரங்கம் மூடப்பட்டு சட்டப்பேரவைக்கு முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இதனால் 25ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடரே திறந்த வெளியில் நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் உட்பட சபாநாயகர் துணை சபாநாயகர் அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்தார். மேலும் நேற்று சட்டப்பேரவை காவலர்கள் இருவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் அனைத்து ஊழியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்று சட்டப்பேரவை செயலர் அறிவித்தார். இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தின் ஒரு பகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, துணை சபாநாயகர் பாலன், என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் சந்திர பிரியங்கா, பாரதிய ஜனதா கட்சி நியமன உறுப்பினர்கள் சுவாமிநாதன் ஆகியோருக்கு சுகாதாரத்துறை சார்பில் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் படுக்கைகளை உயர்த்தி கோரிக்கை வைத்துள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 2872 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சை பலனின்றி இதுவரை 43 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த அவர், மாநிலத்தின் இறப்பு விகிதம் 1.4% உள்ளது என்றார். மேலும் மத்திய அரசின் உத்தரவின்படி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்போது நாள் ஒன்றுக்கு 400 நபர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் 1000 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், புதுச்சேரியில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் கொரோனா பரிசோதனை செய்த அனுமதி அளிக்க உள்ளதாகவும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நாள்தோறும் 150 முதல் 300 நபர்கள் வரை பரிசோதனை செய்ய மையத்தை அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் படுக்கைகள் உயர்த்தி கொடுக்க கோரிக்கை வைத்துள்ளதாகவும், தனிமைப்படுத்தப்பட்டவர்களை ஹோட்டல்களில் தங்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். கணக்குப்படி 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மருத்துவ பரிசோதனையானது 15,000 பேர்களுக்கு சோதனை செய்ய வேண்டும் என்று கணிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் 14 லட்சம் மக்கள் தொகை உள்ள இந்த மாநிலத்தில் ஏற்கனவே நாம் 35,000 பேர்களுக்கு மேல் உமிழ்நீர் பரிசோதனை செய்திருக்கிறோம். இதிலிருந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது புதுச்சேரி மாநிலம் உமிழ்நீர் பரிசோதனையில் 2 மடங்காக இருக்கிறது. அப்படி செய்வதன் மூலமாகத்தான் நம்மால் அந்த நோயாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. மத்திய அரசில் கூட மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு சுகாதார மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் அதிகப்படியான பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாநில அரசு அளிக்கும் உதவித் தொகையை உயர்த்தி வழங்கக்கோரி சமூக நலத்துறை அலுவலக வாயிலில் மாற்றுத்திறனாளிகள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் 30,000 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். இதில் 22,000 பேருக்கு அரசு உதவித்தொகை பெற்று வருகின்றனர். இந்த உதவித்தொகை சமூக நலத்துறை மூலம் மாத மாதமும் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கடந்த 6 வருடங்களாக தங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அரசு உயர்த்தி வழங்க கோரியும் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதிக்குள் உதவித்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள சமூக நலத்துறை அலுவலகம் வாயிலில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கஞ்சி காய்ச்சி குடித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை லாஸ்பேட்டை நேதாஜி மக்கள் இயக்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் இயக்கம் சார்பாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் இயக்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் வளரும் தலைமுறை 500 நபர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு தலைவர் விவேகானந்தன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ரங்கநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அதயகுமரன் மற்றும் நிறுவனர் சந்திரசேகரன் இவ்விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் நந்தா ஜெயஸ்ரீதரன், நந்தா பூவராகவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மற்றும் இவ்விழாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இயக்கத்தின் இளைஞர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். ஐயாவினுடைய நினைவு நாளை மிக சிறப்பாக மரக்கன்று கொடுக்கும் விழாவாகவும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் படிக்கும் கலங்கள் கொடுக்கும் ஊரடங்கு உத்தரவால் பாதிப்படைந்துள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு முதல்வர் நாராயணசாமி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க ஊரடங்கு உத்தரவை மத்திய மாநில அரசு நீடித்துள்ளது. இதனால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு முதல்வர் நாராயணசாமி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பழனி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோட்டக்குப்பம் நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வானூர் வட்டம் கோட்டக்குப்பம் நாம் தமிழர் கட்சி சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யும் நிகழ்ச்சி கோட்டக்குப்பம் ரவுண்டானா சந்திப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முகமது அசீம், அங்கப்பன், அசான், ராஜசேகர், தமிழ் மீரான், செந்தில்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி மழலையர் பாசறை சேர்ந்த சீமான் ஐதர் அலி, அமீரா நூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் நோய் தொற்றில் இருந்து பூரண குணமடைய வேண்டி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயபால் மற்றும் பொதுச் செயலாளர் பாலன் ஆகியோருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் இருவரும் கொரோனா நோய் பாதிப்பிலிருந்து வெகு விரைவில் குணமடைய வேண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நாகாத்தம்மன் ஆலயத்தில் மாநில பிரதிநிதி கோபி தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் தொழிற்சங்க ஆட்டோ தலைவர் அன்பழகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் துணைத் தலைவர் அப்பாஸ், ஓம் சக்தி ரமேஷ், முருகன், தட்டாஞ்சாவடி தொகுதி வெங்கடேசன், செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுவை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உழவர்கரை பகுதியில் காய்கறி வியாபாரம் செய்யும் ஏழை மக்களுக்கும் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இனிப்புடன் கூடிய உணவு வழங்கப்பட்டது.
பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வரும் வவுச்சர் ஊழியர்கள் தங்களை தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வேண்டும், நிலுவையில் உள்ள 13 மாத சம்பளத்தை வழங்கக் கோரி பல்வேறு போராட்டங்களை அரசுக்கு எதிராக நடத்தி வந்தனர். இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று வவுச்சர் ஊழியர்கள் 50-க்கும் மேற்பட்டோர் மேட்டுப்பாளையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மேலே ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை கீழே இறங்க மாட்டோம் என தெரிவித்தனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் கபசுரா குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி மணவெளி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சார்பாக கபசுரா குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நல்லவாடு கிராமத்தில் நடைபெற்றது. புதுவையில் நாம் தமிழர் கட்சி மாநில பொருளாளர் இளங்கோவன் தலைமையில் ராஜேஷ், மணிகண்டன், பாண்டுரங்கன், முகுந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. தொகுதி தலைவர் தனசேகரன், செயலாளர் கோகுலகிருஷ்ணன், இணை செயலாளர் ஆரோக்கியசாமி, பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா பரிசோதனை சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகளை அதிகரிக்க வேண்டும், முதல்வர் நாராயணசாமி கோரிக்கை. உதவித்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும், சமூக நலத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கஞ்சி காய்ச்சல் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.